ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்தில் உன்னுடைய அத்தனை கஷ்டமும் தீருகிற அளவுக்கு, உன்னுடைய எல்லா பிரச்சனையும் தீருகிற அளவுக்கு மிகப்பெரிய உதவி உன்னை தேடி வரப்போகுது செல்லமே. இந்த சந்தோஷமான செய்தியை உன்கிட்ட சொல்லி உன்னை மகிழ்ச்சியாக வைக்கிறதுக்காகவே உன்னை தேடி ஓடி வந்திருக்கேன். நீயும் பல நாட்களுக்கு பிறகு முகம் மலர்ந்து சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க போகிறாய் செல்லமே. உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களையும் மனசை குழப்புற பிரச்சனைகளையும் காயப்படுத்துகிற மனிதர்களையும் பற்றி யோசிக்காம அப்பா சொல்கிறத சந்தோஷமாக கேளு. நான் சொன்ன அத்தனை விஷயங்களுமே இன்றோடு இன்னும் சற்று நேரத்தில் முடிவுக்கு வந்துவிடதான் போகுது. உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த விஷயம் இனி நல்லபடியாக நடக்கப் போகுது செல்லமே. இதற்கான நன்றியை மட்டும் ஓ மனசில் சொல்லிக்கிட்டு சந்தோஷமாக நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செய்வதற்கான வழியை நான் உருவாக்கிவிட்டேன் செல்லமே. உன்னுடைய எண்ணங்களும் ஆசைகளும் எல்லாமே இனி நல்லபடியாக நடக்கும். நீ எதை அடிக்கடி யோசிச்சுக்கிட்டே இருந்தியோ, எது நடக்கணும்னு ஆசைப்பட்டாயோ, எதற்காக நீ வருத்தப்பட்டாயோ, அது எல்லாமே இப்போ சரியாக நடக்கப்போகுது. ஓ மனசில் பயமோ பதட்டமோ வந்தா நீயே உன் மனசுக்குள்ளே சொல்லு, நான் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கேன், இது எல்லாமே சீக்கிரமே சரியாகிடும். என் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் நான் எதிர்பார்த்த விஷயம் நல்லபடியாக நடக்கும்னு மட்டும் ஓ மனசுக்குள்ளே மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இரு செல்லமே. ஓ மனசில் நீ என்ன நினைக்கிறாயோ அதுவே உன் வார்த்தைகளில் உருவாகி உன்னை சுற்றி இந்த காற்றோடு கலந்து பிரபஞ்சத்தையே சுற்றி வரும். அது எப்பேற்பட்ட கடினமாக விஷயமாக இருந்தாலும் சரி, உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் சரி, நீ மனசளவில் முழுமையாக உனக்கு நல்லது நடக்கும்னு நம்பினாலே போதும். நீ நினச்ச விஷயம் நடக்கும்னு நீ நம்பும் போது தான் அது இந்த உலகம் முழுவதும் நேர்மறை எண்ணங்களாக மழகி அந்த பிரபஞ்ச சக்தியோடு சேர்ந்து நிச்சயமாக உனக்கான நல்லதை என்னிடம் கொண்டு வந்து சொல்லும். உன்னுடைய நேர்மறையான எண்ணமும் ஆசையும் நிறைவேறதுக்கான நல்ல தருணம் வந்துவிட்டது செல்லமே. ஓ மனசை போலவே ஓ வாழ்க்கையை நல்லபடியாக நான் மாற்றி அமைக்கிறேன். உனக்கானதையும் சிறப்பாக நான் நடத்தி கொடுக்கிறேன் செல்லமே. உனது எல்லா கவலைகளையும் மறந்து மகிழ்ச்சியிலும் ஆனந்தத்திலும் நீ மனசு நிறைய போற. அப்பாவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இன்னும் சற்று நேரம் காத்திருப்பாய்தானே. நீ கண்ணிமைக்கிற நொடியில் கூட உனக்கான பிரச்சனைகளை தீர்த்து வச்சு உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்னால் முடியும். நம்பிக்கையுடனே இரு செல்லமே. அப்பா நிச்சயமாக உனக்காக எதை வேணும்னாலும் செய்வேன். என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் எப்பொழுதுமே உன்னுடனே இருக்கிறது செல்லமே. நீ நினச்சது நிறைவேறதுக்கும் உன்னுடைய கஷ்டத்தை உன்னிடமிருந்து விலக்குவதற்காகவுமே உனக்காக நான் உதவி செய்ய போகிறேன். நீ சிக்கி தவிக்கிற உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுக்கப் போகிறேன் செல்லமே. உனக்கான உதவி நிச்சயமாக உன்னை தேடி வரும்னு நம்பிக்கையோடு காத்திரு. அது எந்த உருவத்தில் யார் மூலமாக வரும்லாம் நீ யோசிக்க வேணாம். நானே நேரடியாக வராமல் யார் மூலமாக எப்படி இதை சரி செய்ய முடியும், எந்த இடத்துல யாருக்கு மனமாற்றத்தை கொடுத்தா நீ நினச்ச விஷயம் நல்லபடியாக நடக்கும்னு எல்லாமே எனக்கு தெரியும். அது தானாகவே நடக்கும் செல்லமே. நீ எந்த யோசனையுமே செய்ய வேணாம். இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டதே போதும், இத்தனை நாள் நீ காத்திருந்ததும் போதும். உன்னுடைய பிரச்சனையை நான் சரி செய்வேன், உனக்காக நான் நல்லது செய்வேன்னு இத்தனை நாளாக நீ நம்பிக்கையோடு காத்திருந்தாய் அல்லவா? எப்போது சாயப்பா என் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும்னு என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்தாய் அல்லவா? இனி நீ கஷ்டப்படவோ கவலைப்படவோ அவசியமே இல்லை செல்லமே. ஏன்னா எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. நீ கேட்ட எல்லாமே உன் கைகளில் வந்து சேரப்போகுது செல்லமே. அதற்கான உதவியை செஞ்சு உனக்கானதை உன்னிடம் சேர்த்த பிறகு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாய்தானே. இத்தனை நாளாக மனசு நிறைய கவலையோட சாயப்பான்னு சொன்ன நீ
இனிமே மனம் முழுக்க சந்தோஷத்தோட நன்றி சாயப்பா நன்றி சாயப்பான்னு சொல்ல போகிறாய் தானே? இத்தனை நாளா துன்பத்திலும் துயரத்திலும் உழன்று வேதனைப்பட்டு வாழ்ந்த உன்னுடைய கஷ்டகாலம் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது சொல்லமே. உன் போராட்டத்தை முடிச்சு வைக்கிறதுக்காகவே அப்பா உனக்கு உதவி செய்ய போறேன். நீ நினைச்ச விஷயத்த நிச்சயமா நல்லபடியா நான் உனக்கு நடத்தி கொடுத்த பிறகு நன்றி சொல்ல தயாராக இருக்கிறாய் தானே? இனி மென்மேலும் தொடர்ந்து உன் வாழ்க்கையில வளர்ச்சியை மட்டுமே கண்டு முன்னேற்றம் அடைய போகிறாய் செல்லமே. இதுவரைக்கும் யார் யார் உன்னை வெறுத்தாங்களோ, யார் யார் உன்னை உதாசீனப்படுத்தினாங்களோ, யார் உன்னுடைய நம்பிக்கையெல்லாம் கெடுத்தார்களோ, யார் உன்னை ஒதுக்கி வச்சாங்களோ, இது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். இப்போது அத்தனை பேருக்குமே நான் பதில் சொல்கிற காலம் வந்துடுச்சு செல்லமே. என்னுடைய பதிலானது எந்த வார்த்தைகள்லையும் இருக்காது, ஆனால் உன் வாழ்க்கையில் இருக்கும். ஆம் செல்லமே, உன் வாழ்க்கையை எப்படி மாற்றினா அவர்கள் அத்தனை பேருடைய வாய்களும் மூடப்படுமோ, அவர்கள் செய்த செயலுக்கெல்லாம் பதில் கிடைக்குமோ, அந்த விதத்தில் உன் வாழ்க்கையை நான் சிறப்பானதாக மாற்றி அவர்களே வியக்கும்படி செய்ய போகிறேன். இத்தனை நாள் உன்னை பாடாய்ப்படுத்தி நான் அத்தனை பிரச்சனைகள்லேருந்தும் உன்னை விடுவிக்க போகிறேன் செல்லமே. எல்லாத்தையுமே ஓ சாயப்பா என் செல்லப்பிள்ளையான உனக்காக நிச்சயமாக செய்வேன். நல்லது நடக்கும்னு நம்பிக்கையோடு மட்டும் இருக்கு செல்லமே. உனக்கான நல்ல நேரம் இன்னையிலிருந்தே துவங்கிடுச்சு. இனி நீ துவண்டு போகக்கூடாது செல்லமே. என்ன கஷ்டம் வந்தாலும் ஓ சாயப்பா நான் உன் கூட தான் இருப்பேன். உன்னால் தாங்க முடியாத கஷ்டத்தை நான் ஒருபோதுமே உனக்கு தரமாட்டேன் செல்லமே. இத்தனை நாட்களாக கண்ணீரோடு காத்திருந்த நீ இப்போது மன நிறைவோடு சொல்ல போகிற என்ன தெரியுமா? நன்றி சாயப்பா, நீங்கள் சொன்ன மாதிரியே என் வாழ்க்கையில் உங்களுடைய அற்புதம் நடந்துருச்சு. நீங்கள் எனக்கு தெரிந்தும் தெரியாமலும் செய்த உதவிகள் மூலமாக என் வாழ்க்கையே அற்புதமாக மாறிடுச்சு சாயப்பான்னு நீ சொல்ல போகிற. உன்னுடைய பொறுமையையும் நம்பிக்கையையும் நான் ஒருபோதுமே மதிக்காமல் விடமாட்டேன் செல்லமே. இதுவரைக்கும் உன்கிட்ட எந்த அளவுக்கு பொறுமையும் பக்தியும் நம்பிக்கையும் இருந்ததோ இனியும் அது உன்னுடனே இருக்கட்டும். கூடிய சீக்கிரம் நீ முகம் மலர அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து நடக்கும் செல்லமே. உன்னுடைய எல்லா கஷ்டங்களுமே உன்னை விட்டு விலகப்போகுது. உன் வாழ்க்கையில் நீ விரும்பின நிம்மதியும் நீ எதிர்பார்த்த சந்தோஷமும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். அதுவரை நம்பிக்கையோடு காத்திரு செல்லமே. நீ நினச்சபடி எல்லாமே சிறப்பாக சரியாக நடக்கிறதுக்கு உன் சாயப்பா நான் உனக்கு துணையாக இருப்பேன். நான் நிச்சயமாக உன்னை சந்தோஷமாக வாழவிப்பேன் செல்லமே. இதில் உனக்கு எந்த சந்தேகமுமே வேணாம். நீ நினச்ச விஷயம் நல்லபடியாக நடப்பதற்கும் உன்னுடைய பிரச்சனைகள் சுலபமாக தீர்வதற்கும் என்னுடைய உதவி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.